அடுத்து வாழ்த்துறை வழங்க நிர்வாகக்குழு உறுப்பினர் மையத்தின் அக்கா ஸ்ரீபிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் ஆழ்வார்பேட்டையில் தான் வசிக்கிறேன். ஆழ்வார்பேட்டை ஆண்டவனுக்கு என்னுடைய வணக்கத்தை மற்றும் மேடையிலும் அரங்கத்திலும் அமர்ந்திருக்கும் மக்கள் நீதி மய்யம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். நம்ம ஐயா மௌரியா சார் பேசினாங்க, அப்போ சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னாக்கா, நம்முடைய பெருமைக்குரிய தலைவரை சூரியனுக்கும் இயற்கைக்கும் ஒப்பிட்டு அவர்கள் பேசினார்கள். இயற்கை நமக்கு கொடைகள் எவ்வளவோ கொடுக்குது, அந்த கொடைக்கெல்லாம் நம்ம வந்து பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கணும். நம்ம தெரிவிக்கும் போது அந்த இயற்கையோடு, நீங்கள் ஒரு செடி வளர்த்தீங்கன்னா அதுக்கிட்ட போய் பேசி பாருங்களேன், அது அழகாக பூக்கும். அந்த மாதிரி அதை பாராட்டுறதுல ஒன்றும் தவறு கிடையாது, தொடர்ந்து நம்ம பாராட்டுவோம். நமக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள், ஏன்னா சுயமாக சிந்திக்கக்கூடிய அன்பு நிறைந்த, அதாவது அன்பினால் அவர் வென்றாரா அறிவினால் அவர் வென்றாரான்னு ஒரு தலைப்பு சொன்னாங்க. அறிவுள்ளவன் தான் அன்புடன் இருப்பான். அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதுக்கு உதாரணம் 51 வருட நட்புடன் இன்றும் நம் தலைவர் என்னுடன் பழகுவது. உண்மையை சொல்ல போனால் அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் நம் தலைவருடைய அன்பிற்காக அவருடன் பக்கத்தில் நின்று அவர் படுற கஷ்டத்தில் ஏதாவது சின்னதாக ஒரு, நான் அணில்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, சார் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறமா ஏதாவது சொல்லுவாங்க, பரவாயில்ல, என்னால் முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு தான் நானும். எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு, எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக ஆசானாக இருந்தவர் நம் தலைவர். அரசியலும் கற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு, கற்றுக்கொண்டிருக்கிறேன், கற்றுக்கொள்வேன். நான் மேஜை அவங்க தட்டுறதுக்கு முன்னாடி முடிச்சிடுறேன். நம்முடைய தலைவர் அதிகமாக கவனிக்கப்படும் ஒரு தலைவர். அவர் பார்க்காத விமர்சனங்களே கிடையாது. 4 வயது முதல் ஒன்றுமே அறியாத பால பருவத்திலிருந்து விமர்சிக்கப்படுபவர். என்னை போன்ற நடிகர்களுடன் நடிக்கும் போதும் விமர்சிக்கப்பட்டார். இன்று உலகத்தரம் வாய்ந்த நடிகர்களுக்கு இணையாக அவர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார், அப்பொழுதும் விமர்சிக்கப்படுகிறார். அதில் எதை எடுத்துக்கணும் அவருக்கு தெரியும், இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுங்கிறதும் அவருக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது சிந்திக்கிறது மிக அறிவுபூர்வமான ஒரு விஷயம். நம்முடைய தலைவர் அதாவது வந்து நம்ம குரல் ஒலிக்கணும்னா நாம் உள்ளே செல்ல வேண்டும் முதலில். அதற்கான அனைத்து யுக்திகளும் அவருக்கு தெரியும். அதிகம் படித்தவர், பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை என்றாலும் அவர் படிக்காத புத்தகங்கள் இல்லை, அவர் படிக்காத உலக அறிவு இல்லை, அதனால் அவருக்கு தெரியும், அவர் வழியே நாம் செல்ல வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு வாக்குறுதிகள் எடுக்கப்பட்டது, நான் அடிக்கடி கவனிப்பேன். நான் வந்து சில பேரை வந்து நேர்காணல்லாம் பண்ணியிருக்கேன். வந்தோன்னே அவங்க கேட்குற முதல் கேள்வி, எனக்கு என்ன பதவி கொடுப்பீங்க? நம்ம அப்படி கேட்கக்கூடாது. நம்ம எல்லாரும் தலைவரை போக சொல்லுவாங்க, நான் தான் மக்கள் நீதி மையத்தின் முதல் தொண்டன் என்று. அவர் பின்னால் செல்லும் தொண்டர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் வெகு தூரம் செல்வோம், கண்டிப்பாக ஆட்சி ஒரு நாள் நம் கைக்கு வரும். நாளை நமது மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, நாளை நாளை மறுநாள் வரப்போகும் காலங்கள் அவர் பல தலைவர்களை உருவாக்குவார் என்று நம்பி இந்த நாளை நாம் மகிழ்வுடன் நினைவு கொள்வோம். நன்றி, வணக்கம்.